அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். ஒரு சகோதரர் இந்தியா கோவையிலிருந்து ஜி ஜாஃபர் என்று சொல்லக்கூடிய சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார். தாயினுடைய கருவறையில் இருக்கும்போது எல்லாமே நமக்கு எழுதப்பட்டு விடுகிறது, நான்கு விடயங்கள் எழுதப்படுகிறதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இப்படி இருக்கும்போது ஒருத்தர் தற்கொலை செய்து கொள்கிறார் என்றால் அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தானா அப்படின்னு கேட்டிருக்கிறார். விதியோடு தொடர்பான ஒரு கேள்வி இது. சகோதர அவர்களே, விதியுடைய விஷயத்திலே நமக்கு குர்ஆன் எப்படி சொல்கிறது என்றால், லிகைலா தஸவு, நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்கும் அல்லது அல்லாஹ் உங்களுக்கு தந்திருப்பதை வைத்து நீங்கள் பெருமை அடிக்காமல் இருப்பதற்காக வேண்டியும் தான் இந்த விதியை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஒன்று நடந்தால் அதை நினைச்சு கவலைப்படுறதை நீங்கள் விட்டு விடுங்கள் என்பதற்காக வேண்டியும், அல்லது உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிட்டுன்னு சொல்லி பெருமை அடைச்சி நான் என்னால் தான் இது நடந்தது என்ற பெருமையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தான் இந்த விதியை நாங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த விதி என்கிறது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஆறுதலான ஒரு விடயம் என்கிறது முதலாவது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே இஸ்லாமிய நம்பிக்கை கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையிலே ஒரு மனிதன் வந்து இஃப்தியார், அதாவது சுய விருப்பம் கொடுக்கப்பட்டவனாகத்தான் உலகத்திலே அனுப்பப்படுகிறான். அதாவது நல்லது இது கெட்டது இது என்பதை வழிகாட்டி, கெட்டதை செய்யாதே நல்லதை செய்கின்ற வழிகாட்டலின் அடிப்படையில் பூரணமான சுதந்திரம் கொடுக்கப்பட்டு அனுப்பப்படுகிறான். அப்போ அவன் எதை தேர்வு செய்கிறான்? நல்லதை தேர்வு செய்தால் சொர்க்கம், தீயதை தேர்வு செய்தான் என்றால் நரகம். எனவே இப்போ இதற்குள் ஒளிந்திருக்கின்ற இந்த உங்களுடைய கேள்விக்குள் ஒளிந்திருக்கிற ஒரு விடயம் என்னவென்றால், அப்போ அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் அவன் தற்கொலை செய்திருக்கிறான், அப்படிப்பட்டவன் என்னதுக்கு அல்லாஹ் நரகத்தில் தூக்கி போடுறது என்ற ஒரு கேள்வியை சிலர் கேட்பார்கள். அதுதான் அந்த கேள்வியுடைய நோக்கம். சகோதர அவர்களே, அப்படி அல்ல. இஸ்லாத்துடைய விதியினுடைய நம்பிக்கை அவனுக்கு சுய விருப்பம் கொடுக்கப்படுகிறது. அப்போ சுய விருப்பம் கொடுக்கப்பட்டு அவனுக்கு இது நலவு இது கெடுது என்று காட்டப்பட்டு நலவை செய் தீயதை தீயாதே என்று அல்லாஹு தாலா இராதா ஷரஈய அடிப்படையில் மார்க்க அடிப்படையில் உள்ள நாட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹு தாலா அவனை விடுகிறான். இவன் தீயதை தேர்வு செய்யும் போது அவனுக்கு நரகம் கொடுக்கப்படுகிறது, நன்மையை தேர்வு செய்கின்ற பொழுது சொர்க்கம் கொடுக்கப்படுகிறது. ஒன்று இதை ஆரம்பத்தில் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லையாபாது, நாட்டம் என்கிறது ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா ஒருத்தனுக்கு ஒரு விடயத்தை கொடுத்து இதை செய். இப்போ உதாரணமாக நீங்கள் கோவையிலே இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருத்தருக்கு வந்து கேட்குறார், மதுரைக்கு எப்படி போகிறது அப்படின்னு கேட்குறான்னு வைங்க. அப்போ மதுரைக்கு இப்படி தான் போகணும்னு நீங்கள் வழியெல்லாம் சொல்லி இத்தனையா நம்பர் பஸ்ஸில் ஏறுங்க, இந்த மாதிரி போங்க, அல்லது இந்த ட்ரெயினை பிடிங்க, இப்படி போங்க அப்படின்னு சொல்லி வழிகாட்டி விட்றீங்க. இவர் போகலாம் அல்லது போகாமல் இருக்கலாம், இந்த அறிவு உங்கள்கிட்ட இருக்க இல்லை. என்ன சொன்னால் இவர் நீங்கள் வழிகாட்டிருக்கீங்க, இர்ஷாத் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு இர்ஷாதுல், அதாவது இதை இர்ஷாது தௌஃபிக், இர்ஷாதுல் ஹிதாயா என்று ரெண்டு வகையாக பிரிப்பார்கள். வழிகாட்டல் என்பது அவன் நேரடியாக நீங்களே மதுரை கொண்டு வைத்து விடுறது என்பது ஒரு வழிகாட்டல். அதே நேரத்தில் அவரை மதுரைக்கு போகிற வழியெல்லாம் சொல்லி, ட்ரெயின் என்னென்ன பஸ்ஸு ட்ரெயின்லாம் சொல்லி அவருக்கு ஒரு வழியை சொல்லிட்டு போகிறது ஒன்று இருக்கிறது. இது வந்து இர்ஷாதுல் ஹிதாயா, வழிகாட்டுறது அப்படின்னு சொல்கிறது, அல்லது ஹிதாயத்து தௌஃபிக், ஹிதாயத்துல் இர்ஷாத் என்று சொல்லப்படும் இந்த இதுக்கு, அதாவது இஸ்லாமிய கோட்பாட்டு அடிப்படையில். எனவே சகோதரர்களை வழிகாட்டிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் வழிகாட்டின நீங்கள் இவர் போயிருப்பாரா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா நமக்கு நாளை நடக்க போகிறது என்னன்னு நமக்கு தெரியாது. நல்லா விளங்கிக்கொள்ளுங்க, மனிதனாகிய நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும், இவர் போனாரா இல்லையா, அவர் போயிட்டு கோல் பண்ணி சொன்னால் மட்டும்தான் நமக்கு தெரியும், அல்லது அவர் யாருன்னு சொன்னால் நாங்கள் மதுரையில் கண்டோம்னு சொன்னால் தான் நமக்கு தெரியும். அதுவரையில் நமக்கு தெரியாது. ஏன்னா மறைமுகமான அறிவு நம்மகிட்ட இல்லை. அல்லாஹ் அப்படிப்பட்டவனா? அல்லாஹ் ரெண்டு வகையில் வழிகாட்டுறான். ஒன்று நான் சொன்ன மாதிரி அவனுக்கு ஹிதாயத்து தௌஃபிக்ன்னு சொல்லக்கூடிய நேரடியாக கொண்டு விடுற மாதிரியான வழிகாட்டலையும் காட்டுவான். சில நேரங்களில் அல்லாஹு தாலா அந்த வழி இப்படி தான் போகணும்னு குர்ஆன் ஹதீஸ் அனுப்பி, இந்த இதை பார்த்துக்கோ, இதை பார்த்து படிச்சுக்கோ, விளங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அதை கைடை கொடுப்பான். இப்போ இந்த கைடை இவன் பின்பற்றி போவானா இல்லையாங்கிறது அல்லாஹ் தெரியுமா இல்லையா? அப்போ அல்லாஹ் தெரியும், அல்லாஹ் தெரியும் போவான் அல்லது போக மாட்டான். இதுதான் அல்லாஹ் அதில் முடிவை சொல்கிறான். இவன் தற்கொலை செய்துதான் மரணிப்பான். ஏன்னா அல்லாஹ் தெரியும் இவனுக்கு இவ்வளவு வழிகாட்டான், இவன் இப்படி தான் போய் சேருவான் என்பது அவனுக்கு தெரியும். ஏன்னா பின்னறிவு, இன்று நேற்று நடந்தது, இன்று நடப்பது, நாளை நடப்பது, எல்லாத்தையும் அறிந்த முக்கால அறிவும் கொண்டவன் தான் அல்லாஹு தாலா. எனவே நாளைக்கு நடக்க போகிற ஒரு விஷயம் அல்லாஹ் தெரியும், இவன் தற்கொலை செய்வான் செய்யணும்ங்கிறது அல்லாஹ்வுடைய திட்டம் அல்ல. இவன் இப்படித்தான் இவனுக்கு வழியை காட்டி இப்படி தான் போய் சேருவானுங்கிறது தெரியலட்டு அவன் கடவுளாக இருக்க முடியாது. நாளைக்கு நடக்க போகிற ஒரு விஷயம்
தெரியலைன்னா அவன் கடவுளாக இருக்க முடியாது, இறைவனாக இருக்க முடியாது, அல்லாவாக இருக்க முடியாது. எனவே மறைமுகமான அறிவு அவனுக்கு தெரியும் என்ற வகையில் இவனுக்கு வந்து இவன் இப்படி தான் போய் சாவான், இப்படி தான் இப்படித்தான் இவன் செத்து போவான் என்ற அந்த விதி தெரியும் என்ற அடிப்படையில் அல்லாஹு தாலா அதை எழுதி வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹு தாலா திட்டமிட்டு இவன் போகணும், இவன் தான் அப்படியே சாகணுங்கிறது அல்லாவுடைய விருப்பம் கிடையாது. அல்லாவுடைய நாட்டை நல்ல முறையில் வாழ்ந்து வந்து சொர்க்கத்துக்கு வரணுங்கிறது தான். ஆனால் ரெண்டு வழியையும் காட்டி விட்டுருக்கிறான் அதுக்கு தான். ஆனால் இவன் போய் முடிவான், இப்படி தான் வழிகாட்டப்பட்டு இப்படி தான் நடப்பான் என்பதை தெரிந்திருக்க வேண்டியதும் அல்லாவுடைய அது அல்லாவுடைய பண்புகளில் ஒன்று. அல்லாவுடைய இல்முல் கைப், மறைமுகமான அறிவு தெரிந்தவன் வகையில் அல்லாஹ் அதை எழுதுகிறான். இவனுக்கு நாலு விஷயத்தில் ஒன்று, இவனுடைய ஆயுள் இப்படி தான் முடியும், இவனுக்கு நல்ல வழியை காட்டியும் இப்படி தான் போவான் என்கிறது தான் அவருடைய நிலை. எனவே அல்லாஹு தாலா அநியாயக்காரன் அல்ல, அல்லாஹ் மிகப்பெரிய நீதிவானாக இருக்கிறான். அவன் நீதி வழங்கக்கூடியவன், இவனுக்கு நீதி வழங்குறதுக்கான எல்லாத்தையும் கொடுத்திருந்தும் இவன் தவறுவான், ஏன்னா இவனுக்கு சுய விருப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுய விருப்பத்தில் தான் அவன் தற்கொலை செய்தான், அதனால் தான் இவனுக்கு தண்டனை நரகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வே மிக அறிந்தவனாக.